ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 687வது காலை மன்னா மூலம் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் கிருபையாய் இந்த புதிய நாளை தந்திருக்கிறார். இந்த 3வது மாதம் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலவேளையிலே இந்த காலை மன்னா செய்தியை கேட்பதற்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் நாம் யாருக்காக ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், காவல்துறைக்காக, காவல்துறையில் பணிபுரிகிற பலவிதமான டிபார்ட்மெண்ட்டுகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அவருடைய குடும்பங்கள் சமாதானமாக இருக்கும்படியாய், பாதுகாப்பாக இருக்கும்படியாய், அவங்களுக்கு காணப்படுகிற மன அழுத்தங்கள் மாறும்படியாய், இன்னும் முடிக்க முடியாத கேஸ்களெல்லாம் சீக்கிரம் முடிக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல் இராணுவத்துறைக்காக ஜெபிக்க வேண்டும். நம்மை பாதுகாப்பதுக்காக நம்முடைய தேசத்தினுடைய எல்லைகளை இருந்து பாதுகாக்கிறார்கள். எனவே இராணுவத்துறைக்காக ஜெபிப்போம், குடும்பங்களினுடைய சமாதானத்துக்காக ஜெபிப்போம். தேவன் நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர், உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யோபேல் 2வது அதிகாரம் 26வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என்னுடைய செய்தியின் தலைப்பு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த போதகர்களே, அருமையான நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் சில நேரங்களில் வெட்கப்பட்ட சூழ்நிலையை நீங்கள் சந்தித்திருப்பீர்கள். ஒருவேளை வெட்கம் எப்பொழுது உண்டாகிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகளை சந்திக்கும் போது வெட்கம் உண்டாகிறது. அது மாத்திரமல்ல, சில மக்கள் மத்தியில் சில தோல்விகளை, சில அவமானங்களை சந்தித்தால் நம்முடைய வாழ்க்கையில் வெட்கம் உண்டாகிறது. 4 பேருக்கு முன்னால் நம்மளை நோஸ் கட் பண்ணால் நமக்கு வெட்கம் உண்டாகிறது. இதை பார்க்குற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இன்றைக்கு சென்று கொண்டிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிலாம் மக்கள் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்களே, ஒருவேளை பணம் இல்லாத சூழ்நிலனால் நம்மளை வெட்கப்படுத்துகிறாங்கன்னு சொல்லி யோசித்து கொண்டிருக்கீங்களா? நிச்சயம் கர்த்தர் உங்கள் வெட்கத்தை மாற்றுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், யார் வெட்கப்பட மாட்டார்கள் சொன்னால், ஆண்டவரை நம்புகிற பிள்ளைங்க ஒரு நாளும் வெட்கப்பட்டு போக மாட்டாங்க. ஆகவே சொல்லப்பட்டிருக்கிறது, எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை விடுவித்தீர். நம்முடைய முப்பிதாக்கள் ஆண்டவரை நம்பிக்கை வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தி கொண்டு வந்த மோசே தேவனை நம்பினான். இக்கட்டான சூழ்நிலைகளை, தடையோட சத்துரு வந்தாலும் கூட, எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை நம்பினபடியால், கர்த்தரை அழைத்தபடியால் நம்பின அவர்களை விடுவித்தார். உங்களையும் கர்த்தர் விடுவிப்பார். ஏதோ ஒரு கடன் பிரச்சனையினால் கைவிடப்பட்டு மனநொந்து இருக்கிறீங்களா? குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கீங்களா? ஒருவேளை அற்புதங்கள் நடக்காதனால வெட்கத்தோடு இருக்கீங்களா? 4 பேர் மத்தியில் தலை நிமிர்ந்து பார்க்க முடியாத சூழலில் இருக்கீங்களா? ஆண்டவர் அந்த வெட்கத்தை எல்லாம் மாற்றுகிறவராக இருக்கிறார். சொல்லப்பட்டிருக்குது, உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள் என்று சொல்லி. அது மாத்திரமில்ல, யோவேல் 2:26 சொல்லப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய ஜனங்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், ஆண்டவர் உங்களுக்குள் இருப்பார் என்று சொன்னால், நிச்சயம் வெட்கப்பட மாட்டீர்கள். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் சில மக்கள் மத்தியில் வெட்கத்தை சந்திருக்கீங்களா? உங்கள் குடும்பத்திலேயே சில சம்பவத்தினால் வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? வேத சொல்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையான பலன் வரும் என்று சொல்லி. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளை, எந்த சூழ்நிலையை பற்றியும் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்கள் ஊழிய பாதையில் வெட்கப்பட்டு இருக்கிறீங்களா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், அவரை நம்புவோம். அவர் நம்முடைய வாழ்க்கையில் நடத்தி வந்த அதிசயமான காரியங்களை சொல்லி அவரை துதிப்போம், நீங்கள் வெட்கப்பட மாட்டீர்கள். காலம் சென்ற ஒரு தேவ மனிதர், அந்த மனிதர் கிராமங்களுக்கு சென்று ஊழிய செய்வாராம். அவர் அந்த காலத்தில் புல்லட் வச்சு, புல்லட்லேயே எல்லா கிராமங்களுக்கு சென்று ஊழியம் செய்திருக்கிறார். ஒரு 7 மணிக்கு மேலே தான்
அவர் கிராமங்களில் சென்று ஊழியர் செய்வாராம், இருக்கிறவங்களுக்கெல்லாம் கைப்பிரதி கொடுப்பாராம். இந்த சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட மக்கள், இந்த நபர் உள்ளே வந்ததுனால அநேக மக்களை மதம் மாற்றுகிறார் என்று நினைத்து இவரை எப்படியாவது தீர்த்து கட்ட வேண்டும், இவரை கொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்திரமான காரியத்தை செய்தார்களாம். அவர் வருகிற வழியில் குறுக்க ஒரு பொடி கம்பி போன்ற கண்ணுக்கு புலப்படாத ஒரு கம்பியை குறுக்க கட்டி வச்சாங்களாம். அவர் வரும்போது தலையில் பட்டு தலை துண்ட போகிறாப்புல அவங்க பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் இந்த தேவ மனிதர் போயிட்டு ஊழியத்தில் முடிச்சுட்டு நைட்டு வந்துட்டு இருக்கிறாரு. இந்த கிராம மக்கள் கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. அவர் வந்து கொண்டிருக்கும்போது அந்த குறிப்பிட்ட இந்த கம்பி பக்கத்தில் வரும்போது அவர் கீழே குடிஞ்சி போயிட்டாராம். அதுக்கு பிறகு மறுநாள் அவரை பார்த்து கேட்டிருக்கிறாங்க, நாங்கள் உங்களுக்காக இப்படி பண்ணணுமே, நீங்கள் காப்பாற்றப்பட்டாங்களே சொல்லி ஒரே ஆச்சரியமாக அந்த தேவ மனிதர் கேட்கும்போது அவர் அதை பார்க்கல. அந்த இடத்துல வந்தபோது கால் அவருக்கு சின்ன சொறி எடுத்தாப்புல தோணியிருக்கு, கீழே குனிஞ்சி காலை சொறிஞ்சிருக்காரு, அதிசயமாக தப்பிவிக்கப்பட்டார். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு பிரயாணத்தில் பாதுகாப்பு அவர் தான். யார் என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே தான் பார்வன் சேனையால் மோசையை ஒன்றும் செய்ய முடியல, இஸ்ரவேல் ஜனங்களை ஒன்றும் செய்ய முடியல. என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த நாளில் நீங்கள் வெட்கப்பட மாட்டீங்க, தைரியமாக இருப்போம். உங்கள் பிள்ளைங்களால் வெட்கப்பட்டுருக்கிறீங்களா? குடும்பத்தில் உள்ள உறுப்பினரால் வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? மற்றவங்களுக்கு நன்மை செய்ததுனால வெட்கப்பட்டு நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்களை நிச்சயம் வெட்கப்படுத்த மாட்டார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாய் இரட்டத்தனையாய் பலன் வரும். கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற சர்வ வல்லம் உள்ள தேவனை, இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் கூட இவர்கள் எந்த சூழ்நிலையை சந்தித்து கொண்டிருந்தாலும் சரி, சூழ்நிலையில் எந்த விதமான இக்கட்டான காரியங்களில் ஆண்டவரே ஸ்தோத்திரம் பிடிபட்டிருந்தாலும் சரி, எல்லா வெட்கத்தையும் கர்த்தர் மாற்றுவீராக. எந்த காரியத்தில் வெட்கம் அனுபவித்தார்களோ அந்த வெட்கத்துக்கு மத்தியில் கர்த்தர் உயர்த்துவீராக. எந்த மனிதர்கள் அவமானப்பட்டார்களோ, எந்த மனிதரால் அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே மனிதர்கள் மத்தியில் தலையை உயர்த்துகிறான் சொல்லிக்கிறேன். ஆண்டவரே தடைகள் விலகட்டும். விசேஷமாக அந்த நாளில் பிறந்த நாள் திருமண நாளை நினைவு கூர்கிறேன். ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று சொல்லியிருக்கிறேன். அந்த வசனம் நிறைவேறுவதாக சொல்லிக்கிறேனப்பா. பிரயாணப்படுகின்ற ஒவ்வொருடைய பிரயாணத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. அந்த பிரயாணம் ஆசீர்வாதமாக இருப்பதாக. கர்ப்பகால ஸ்திரீகளுக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம், நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுங்க. ஏற்ற வேளையில் சுக பிரசவத்தை கொடுப்பீராக என்று ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையோடு இருக்கிறவங்க கடன் மாறட்டும். ஆண்டவரே பண தேவையோடு இருக்கிறவங்களுக்கு பண தேவை சந்திங்க. குறிப்பாக இந்த நாளில் இந்த அற்புதம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருவருக்கும் அற்புதம் நடப்பதாக. இவர்கள் வாழ்க்கையில் சரத்தில் என்ன வியாதி தான் சரி, இந்த நாளில் முற்றிலும் மாறட்டும் என்று ஜெபிக்கிறேன். இந்த நாள் ஒரு மனமகிழ்ச்சி நாளாக இருக்கட்டும். இயேசுவின் மூல ஜெபங்களும் ஜீவனால பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். என் உள்ளமே ஒரு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் வருவதே ஆமென். ஆண்டு சுத்தமான வீடு மாலை காலை காலி மன்னா செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாழ்வதாக. மாரநாதா, இயேசு வருகிறார், ஆயத்தமாவோ அனைவரும் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.